ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக். அப்போது இன்றைக்குள்ள வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் அப்டேட் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் அப்போது நான் போன அப்டேட் வீடியோலே நான் சொல்லியிருப்பேன், அதாவது கிளைமேட்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, எத்தனை ஏக்கு பொறிக்குதுன்னு கிளியராக தெரியலன்னு. ஸோ அதே மாதிரியே தான் நியர்லி 30 ஏக்கு கிட்ட நான் தூரம் தான் தூக்கிப்பட்டேன். என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளச்சு முடிச்சு செகண்ட் கிளச்சு அந்த இந்த கிளச்சில் வந்து என்னென்னா எல்லாமே நான் பழகிருச்சு கொஞ்சம், அதனால் எல்லாமே நல்லா எக் லே பண்ணியிருந்துச்சு. ஸோ எல்லா எக் பேருமே 5 to 6 எக்ஸ் லே பண்ணியிருந்துச்சு, ஆனால் 6 பொறிக்கவே இல்லை எதுவுமே. அதாவது மேக்ஸிமம் ஒரு 30 எக் கிட்டே நான் தூரம் தூக்கி போட்டிருப்பேன், அதிலிருந்து சில பேரில் ஒரு சிக்கு 2 சிக்கு அந்த மாதிரி பொறிச்ச பேர்ஸில் உள்ள சிக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதை காட்டித்தரேன். அப்புறம் காக்கட்டைலுக்கு அப்போ தான் நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுருந்துருப்பேன். ஸோ அதில் வந்து 2 பேர் தான் எக்லே பண்ணியிருந்துச்சு. ஸோ அந்த 2 பேர்லேயுமே சிக்கு பொறிச்சிருச்சு. ஸோ அந்த சிக்கையும் காட்டித்தரேன். ஸோ வாங்க உள்ள போகலாம். ஸோ கைஸ் நம்மளோட அந்த கேஜும் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ போன வீடியோவில் அந்த ஃப்ரண்டில் உள்ள இது கிடச்சிருக்காது, அதை போட்டிருக்க மாட்டேன். ஸோ அதுவும் கிடச்சிருச்சு. ஸோ அதையும் முடிச்சாச்சு. ஸோ இனிமேல் இதில் பறிச்சு வைக்கணும், பறிச்சு மட்டும் வச்சுட்டு ஃப்ரெண்டில் உள்ளதை லைட்டாக பெயிண்ட் மட்டும் அடிச்சு விடணும், அவ்வளோதான். ஸோ எல்லாத்துக்குமே கிடச்சிருச்சு. ஸோ ட்ரேயும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லா ட்ரேயுமே முடிஞ்சிருச்சு. ஸோ கைஸ் ப்ளூ பைன் ஆப்பிள் கொனியோர். ஸோ இது எக்லே பண்ணியிருந்தது, சிக்கு பொறிச்சு அதை காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ 3 சிக்கு தான், 3 சிக்கு 4 எக்லே பண்ணியிருந்துச்சு, 3 சிக்கு தான். ஸோ பேரன் ரைஸில் விட்டுட்டேன், உள்ள கிடக்கு பாருங்க. எடுக்கலாம், பயங்கரமாக சவுண்டு போடும். ஸோ அது கடிக்கிற ஸ்டேஜுக்கே வந்துருச்சு. ஸோ ரிங்கை போட்டுட்டேன். ஆ ஆ பேர் 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 ஸோ 3 சிக்கு. ஸோ பயப்படுது. அப்புறம் இந்த அல்வினோவும் இந்த எல்லோ ஃபிஷர், அதாவது ஒரு ஸ்பிளிட் இந்த பேரு. ஸோ அல்வினோ ஃபீமேல். ஸோ அதுலேருந்து வந்து அந்த சிக்கு இப்போ இறங்கினது தான். ஸோ இந்த பேரில் வந்து 6 எக்கு லே பண்ணியிருந்துச்சு, அதில் 2 சிக்கு பொறிச்சுது, அது ஒன்று இது, இன்னொரு ரெட்டை சிக்கு பொறிச்சு அது சர்வை ஆகல, அது இறந்துருச்சு. ஸோ ஒரு சிக்கு தான் இந்த தடவை அது காப்பாற்றி இந்தளவு வளர்த்து கொண்டு வந்துச்சு. ஸோ நான் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து 2 எல்லோ ஃபிஷர், அதாவது ரெண்டுமே லுட்னோ ஃபிஷர் ஸ்பிளிட்டு. ஸோ இதில் வந்து ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த எக்கு பொறிக்காத எக்கெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ இந்த சிக்கு தான் அதோட சிக்கு, 1, 2, 3, 4. ஸோ இதில் வந்து 2 சிக்கு பொறிச்சிச்சு. ஸோ இது ஒன்று மாற்றி வச்ச எக்கு, ஸோ அது பொறிக்கலை. ஸோ 3 எக்கும் 2 சிக்கும், அதாவது இந்த சிக்கும் இன்னொரு சிக்கு மேலே மாற்றி வச்சுங்க, அது கொஞ்சம் பெரிய சிக்கு, அது வந்து சேஞ்ச் பண்ணி வச்ச சிக்கு, அது ஒரு ஒயிலட் சிக்கு. ஸோ இது இதோட பேரண்ட்ஸ் எதுன்னு நான் காணிக்கிறேன், சின்ன சிக்கு தான். ஸோ அதனால் இதை மாற்றி வச்சுருப்பேன் இந்த பாக்ஸுக்குள்ளே. ஸோ இது இப்போ 2 சிக்கு வளர்த்துக்கிட்டு இருக்குது, இதில் இது மட்டும்தான் இந்த பேரோட சிக்கு. ஸோ 2 சிக்கு தான், இது எல்லாமே எக் வேஸ்ட் தான், பொறிக்கலை. ஸோ கைஸ் அடுத்து லுட்னோ ஃபிஷர் ஃபீமேலும் ஸ்லிட் மேலும். ஸோ இந்த பேரில் வந்து இதுவும் எக்லே பண்ணிச்சு, ஆனால் இதுலேருந்து ஒரே ஒரு சிக்கு தான் பொறிச்சிச்சு. ஸோ அது ஒரு லுட்னோ ஃபிஷர் சிக்கு. ஸோ காட்டுறேன். ஸோ வேறு எக் அதில் இருக்கும், ஆனால் எதுவுமே பொறிக்கலை. 3 எக்கு கிடக்கு பாருங்கள், 3 எக் இருக்கும், ஆனால் அதில் ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டு, இது சேஞ்ச் பண்ணி வச்ச எக்கு, நிறைய எக்கு பொறிக்கலை அந்த கிளைமேட்டுக்கு. ஸோ இந்த பிளாக் ஐ சிக்கு வந்து இதுக்கு முன்னாடி காட்டின அந்த எல்லோ ஃபிஷரோட ஃபஸ்ட்டு சிக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பொறிச்சிச்சு, இது ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு. ஸோ அந்த லுட்னோ ஃபிஷர் சிக்கு வந்து இந்த பேருக்குள்ளே தான். ஸோ ரிங் போட்டேன்,
ஒரு எல்லோ ஃபிஷர். ஸோ அப்படி இந்த பேர் ரெண்டு சிக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கு. எஸ் அடுத்து இந்த பேர் ஃபீமேல் வந்து மாஸ்ட் பார்ப்ளூ பயிடும், மேல் வந்து மாஸ்ட் பார்ப்ளூவும். ஸோ இந்த பேர் வந்து 6 எக்லே பண்ணிச்சு, அதில் 5 சிக்கு பொறிச்சிச்சு. ஆனால் அதில் இப்போ வந்து நியர்லி 1, 2, 3, 4 சிக்கில் தான் சர்வைவ் ஆயிடுச்சு. அதோட உடம்புல பாருங்கள் பிளட் மார்க் இருக்கும் அந்த ஃபீமேலோட உடம்புல. ஸோ அதுக்கு ஒரு கதை இருக்குது, நான் சொல்கிறேன் அந்த கதை. ஸோ ஒரே ஒரு ஒயில சிக்கு தான் இது வச்சுருக்கு. ஸோ இது இதோட சிக்கு தான். ஸோ கைஸ் அந்த பேரில் வந்து இன்னொரு சிக்கு இருந்துச்சு, அதாவது அது கூட இன்னொரு சிக்கு வச்சுருந்தேன். அது வந்து ஒரு ஒயில் மாஸ்க் பைடு. ஸோ ஒரு அழகான ஒரு பைடு, நல்ல ஒயிட் ஏறி ஒரு கொஞ்சம் மைல்டாக ஒரு ஒயிலச்சியோட வச்சுருந்துச்சு. இந்த பேரண்ட் என்ன பண்ணுச்சுன்னா அதோட ஃபெதர்ஸ் வரும் தெரியுமா, அந்த ஃபெதர்ஸ் வர்றதை வந்து கடிச்சு கடிச்சு பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன், ஆனால் நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டேன். என்னென்னா லைட்டாக இதுக்கு முன்னாடி ஒரு பேர் இந்த மாதிரி பண்ணணும், அதுக்கு ஆயில் அப்ளை பண்ணி விட்டோன்னா அதுக்கப்புறம் அதை அந்த இடத்த கடிக்காது. ஸோ அதே மாதிரி நானும் இந்த தடவை அதுக்கு ஆயில் அப்ளை பண்ணி விட்டேன், ஆனால் அது அந்த சிக்கை கொன்னே பிடிச்சி. ஆனால் இந்த சிக்கை எதுவுமே பண்ணல, அது ஹாமே பண்ணல. ஆனால் அந்த சிக்கு யான் தெரில, மேபி சிக்கு வித்தியாசமாக தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ அந்த சிக்கை வந்து ஃபுல்லாக கடிச்சு 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 அதோட அந்த ஃபெதர்ஸ் வெளியே விரியறதுக்கு முன்னாடி அந்த சின்ன ஸ்டெம் வந்துருக்கதை கடிச்சு 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 வச்சுட்டு இருந்துச்சு. ஸோ நான் அது ஆயில் அப்ளை பண்ணால் விடாது, இல்லை ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சேன். ஸோ ஆயில் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் டே அந்த சிக்கையை கொண்டுருச்சு. ஸோ இன்றைக்கு காலையில் தான் அந்த சிக்கை தூக்கி போட்டேன். அது ஒரு அழகான ஒரு பைடு. ஸோ இந்த பேரில் இதுவரைக்கும் பார்பிள் சிக் வரவே இல்லை எனக்கு. இன்னும் ரெண்டு சிக் இருக்குது, அது வந்து கொஞ்சம் கூட இன்னும் வளர்ந்தால் தான் தெரியும் அது பார்பிள் வருதா என்னன்னு. ஸோ இந்த பேரில் இதுவரைக்கும் விஷுவலாக தெரியுது எல்லாமே நார்மல் சிக்ஸ் தான் தெரியுது. ரெண்டு பார்பிள் போட்டு நார்மல் சிக்ஸ் தான் வருது. ஸோ நான் பார்பிள் மியூட்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் அந்த ஃபீமேல் பேர்டுக்கு மேலே கொஞ்சம் அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபீமேலாம் கடிச்சிருக்கணும், மேலுக்கு உடம்புலையோ அதுக்கு அழகிலையோ அந்த ரெட் கலர் இருந்த மாதிரி தெரில. ஆனால் அந்த ஃபீமேலில் அழகில் நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு, அதோட அழகிலையும் இருந்துச்சு, அப்புறம் அதோட மேலேயும் நிறைய பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு. ஸோ என்ன ரீசன் தெரில, ஏன் அந்த ஒரு சிக்கை மட்டும் ஏன் அப்படி கடிச்சிச்சுன்னு சத்தியமாக தெரில. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் அது என்ன பண்ணுதுன்னு. ஸோ எக்குக்கு ரெடி ஆனது மாதிரி தெரியல, அடுத்த எக்குக்கு ரெடி ஆகிறதுன்னா அது இந்த சிக்கையுமே ஏதாவது பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த சிக்கைக்கு நல்லா ஃபீட் பண்ணுது, இந்த சிக்கை நல்லா வளர்க்குது. மேபி அந்த சிக் கொஞ்சம் ஒயிட் டிஷ்ஷாக வித்தியாசமாக தெரிஞ்சதுனால அது அப்படி ரியாக்ட் பண்ணிச்சானும் தெரில. ஸோ அடுத்து இதுலேருந்து இன்னும் ரெண்டு சிக்கு உண்டு. ஸோ ஒரு சிக்கு இதில் இருக்குது, ஒரு சிக்கு இறந்து போச்சு, இன்னொரு சிக்கு வந்து அந்த ஸ்ப்ளிட்டு கூட மாற்றி வச்சுருக்கேன், அதுவும் ஒயிலட் தான். இன்னும் ரெண்டு சிக்கு வந்து ஆஃப்லினுக்கு வச்சுருக்கேன். ஸோ அதை கட்டித்தரேன். அடுத்த பேர் அல்பினோ ஃபிஷர் மேலும் ஆஃப்லின், ஃபிஷர் ஆஃப்லின் ஃபீமேலும். ஸோ இந்த பேர் எக்லே பண்ணிச்சு, கரு வச்சிச்சு, ஆனால் இதோட எக் எதுவுமே பொரிக்கலை. ஆனால் எக் ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சு, ஏன்னா அந்த ஃபீமேலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்கிங். ஸோ ரொம்ப சின்னதாக இருந்தது, அதாவது பள்ளி முட்டையோட கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்துச்சு. ஸோ நான் கருவே வைக்காதுன்னு நினச்சேன், ஆனால் அந்த எக்லாம் கரு வச்சிருந்துச்சு, ஆனால் எந்த எக்குமே பொரிக்கலை. ஸோ இந்த பேருக்கு நான் வேறு எக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நமக்கு ரெண்டு அல்மினோ ஸ்ப்ளிட் இருக்குது, அந்த ரெண்டு அல்மினோ ஸ்ப்ளிட்டில் உள்ள எக்ஸை வந்து இதுக்கு மாற்றி வச்சுருந்தேன். ஸோ அது எக்லேருந்து எலும்பிடுச்சு பாதியில், அதனால் மாற்றி வச்சுருந்தேன். ஸோ அல்மினோ ஸ்ப்ளிட்லேருந்து ரெண்டு சிக்கு பொரிச்சிருக்கு, அப்புறம் அந்த பார்ப்ளூ மாஸ்ட் இதுக்கு முன்னாடி காட்டின அந்த மாஸ்ட் பார்ப்ளூ பேரில் உள்ள சிக்கு ரெண்டு சிக்கையும் இதுதான் இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது மொத்தம் இப்போ 4 சிக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டுமா. ஸோ சிக்ஸை காட்டித்தரேன். ஸோ இந்த ப்ளூ மாஸ்க் மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் சிக் வந்து அதோட சிக்கு தான். ஸோ இது ஒரு ப்ளூ மாஸ்க் சிக்கு. ஸோ இந்த ப்ளூ மாஸ்க் சிக் வந்து அந்த ஸ்ப்ளிட்டோட சிக்கு, ஏன்னா அதில் வந்து ஸ்ப்ளிட்டில் வந்து மேல் வந்து ப்ளூ மாஸ்க்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் வருது ப்ளூ மாஸ்க்கு. ஸோ இதுவும் 90% அதோட சிக்காக தான் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் அதோட சிக்காக இருக்கும். ஸோ அடுத்து ரெண்டு இதுவும் அதுவும் வேணா அந்த மாஸ்க்லேருந்து மாற்றி வச்ச சிக்காக இருக்கலாம். ஸோ இது லாஸ்ட்டு சிக்கு. ஸோ இந்த சிக் எனக்கு பார்ப்ளூ மாதிரி வர்றது மாதிரி இருக்குது, ஆனால் கிளியராக தெரில இந்த சிக் எப்படி வரும்னு. ஸோ இந்த ரெண்டு சிக்கு இன்னும் வளர்ந்தால் தான் தெரியும். ஸோ அப்படி இந்த பேர் சிக்கு நல்லா வளர்க்குது, அந்த ஆஃப்லைன் நல்லாவே ஃபீட் பண்ணுது அந்த ஃபீமேல். மேக்ஸிமம் உள்ளே தான் இருக்கும் சிக்குக்கு ஃபீட் பண்ணிவிட்டு, எப்போவுமே சிக்கு ஃபுட்டு க்ராப் வந்து எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ மேலுமே நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காது. அந்த மேல் இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஸ்ப்ளிட்டு கூட இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, அந்த லுட்னோ ஃபிஷர் ஃபீமேல் கூட போடும்போது மட்டும்தான் அது இவ்வளோ லேட்டில் அடிச்சு. அகைன் இது கூட போட்ட அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு, சிக்கன் நல்லாவே வளர்க்குது.
ஸோ நெக்ஸ்ட் கிளச்சில் இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் அப்போ அவ்வளோதான், ஆஃப்ரிக்கன்ஸில் உள்ள கிளச் எல்லாமே காட்டிட்டேன். ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் கிளச்சில் தான் பார்க்கணும், ஏன்னா இந்த கிளச்சில் வேறு எதுவுமே இல்லை. நிறைய எக் வேஸ்ட்டு, நியர்லி 32-35 எக்ஸ் கிட்ட நான் சுருதிக்கு போட்டிருப்பேன். ஸோ அந்த அளவு சிக்ஸ் நிறைய பொறிக்கலை. ஸோ பொறிச்சதில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அடுத்து காக்டெயிலில் உள்ளதை காட்டித்தரேன். ஸோ கைஸ் காக்டெயிலில் பேர்ல் பைட் மேலும் அல்பினோ ஃபீமேலும். ஸோ இந்த பேர் 5 எக்லே பண்ணிச்சு, 5 சிக்குமே பொறிச்சிருச்சு. ஸோ சிக்ஸ் காட்டித்தரேன், எல்லாமே அல்பினோ சிக்ஸ் இந்த தடவை. இதில் ஸோ கைஸ் எல்லாமே அல்பினோ சிக்ஸு. ஸோ 4 சிக்ஸ் தான் இதில் இருக்குது, இன்னொரு சிக்கை நான் மாற்றி வச்சுருப்பேன். ஸோ எல்லா சிக்குமே நல்லா ஃபீட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லா 5 out of 5, ஆனால் லாஸ்ட் சிக்கு ரொம்ப சின்னதாக இருந்ததுனால மாற்றி வச்சுருக்கேன். ஸோ கைஸ் அடுத்த பேர், ஸோ அல்பினோ ஃபீமேலும் பைடு ஒயிட் ஃபேஸ் பைடு மேலும். ஸோ இந்த பேர் 4 ஏக்கிலே பண்ணிச்சு, 4 சிக்குமே பிரிச்சிருச்சு, 2 பிளாக் ஐ 2 ரெட் ஐ. ஸோ இதோட சிக்ஸ் காட்டித்தரேன். ஸோ இதோட சிக்ஸ் சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ தான் எல்லாமே பொறிச்சிக்கிட்டு இருக்கு சிக் எல்லாமே. ஸோ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் சிக்ஸு. ஸோ இதுதான் லாஸ்ட் சிக்கு. இதில் இந்த சிக்கு வந்து நான் அங்கேருந்து மாற்றி வச்ச சிக்கு. ஸோ இந்த சிக்கு வந்து இதுக்கு முன்னாடி அந்த பேரில் உள்ள சிக்கு, ரொம்ப சின்ன சிக்கு. ஸோ எல்லாத்துக்குமே லைட்டாக அப்பப்போ ஹேண்ட் ஃபீட் பண்ணுவேன். ஈவினிங்கு நான் தான் ஹேண்ட் ஃபீட் பண்ணுறது, ஏன்னா எல்லா சிக்ஸுக்குமே இது ஃபீட் பண்ணிடல. ஸோ இந்த 3 சிக்கும் ஒரே ஸ்டேஜில் இருக்குது, அந்த 2 சிக்குமே கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஃபுல்லாக அவங்களே எல்லா ஃபுட்டும் வாங்கிடுறாங்க போல். ஸோ இந்த 3 சிக்ஸுக்குமே நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஹேண்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி இந்த தடவை 9 எக்கில் 9 out of 9 எல்லாமே பொறிச்சிருச்சு, ஆனால் இதில் நம்ம எவ்வளவு காப்பாற்றி எடுக்கிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம் எல்லாத்தையுமே காப்பாற்ற. ஸோ கைஸ் அடுத்து இந்த அல்பினோ மேலும் லுட்னோ ஃபீமேலும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் எக் லே பண்ணியிருக்கு. ஸோ அந்த எக்கை வச்சு விளையாடிட்டுருக்கு. ஸோ எப்படி அடை இருக்குன்னு தெரியல, ஏன்னா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு 2-3 நாளாக, ஏன்னு தெரில. ஸோ கைஸ் அப்போ ப்ளூ பைனாப்பிளில் சிக் இருக்குது. ஸோ இந்த சன்கொனியும் ஒரு இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட ஆகும். ஸோ அதுக்கு இன்னும் 2 இயரே கம்ப்ளீட் ஆகலை. ஸோ ஜாண்டியாக அடுத்து எக் லே பண்ணலை. ஸோ இந்த சன்கொனியரும் ஒரே ஒரு எக்கை லே பண்ணிவிட்டு அந்த எக்கை உடச்சி போட்டிருந்துச்சு. ஸோ அது ப்ராப்பராக செட் ஆகலையா என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்புறம் இது நம்ம க்ரீன் பைனாப்பிள். ஸோ இன்னும் எக் லே பண்ணல, ஃபர்ஸ்ட் கிளச்சுக்கு அப்புறம் இன்னும் எக் லே பண்ணல, அப்படியே இருக்குது. ஸோ கைஸ் அப்புறம் இதில் நம்ம அந்த 2 ஸ்பிளிட்டு கிடக்கு. ஸோ அந்த பாக்ஸை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், அது போன தடவை நான் டிஸ்டர்ப் பண்ணனால தான் அது எக்லேருந்து எலும்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதுக்கு வேறு 2 எக்கை தூக்கி மாற்றி வச்சுருப்பேன். ஸோ அது எக்லேருந்து எலும்பிருச்சு, அதனால தான் இதோட எக்கை மாற்றி அங்கே அதில் வச்சுருப்பேன், ஆஃப்லைனுக்கு வச்சுருப்பேன். ஸோ அப்புறம் காக்கட்டையில் இதுலேயும் சிக் இருக்குது. ஸோ இந்த காக்டெயில் எக் லே பண்ணல, அது ரெண்டுமே பேர்ல் பேர் அதை லே பண்ணல, இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் எக் லே பண்ணியிருக்கு. ஸோ இது 2 மேல். ஸோ ஒரு மேலே கொடுத்துட்டு இன்னொரு மேல் தான் கிடைக்கிறதுல, இனி அதுக்கு ஒரு ஃபீமேல் பார்த்து போடணும். ஸோ காக்டெயில் சைடில் அவ்வளோதான். ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1, 2, 3, 4 பேரில் ஏதோ தான் சிக் இருக்குது. ஸோ வேறு எதுலேயுமே எதுவுமே இல்லை. இந்த ஒரு 3 கேஜிலேயே எக்கு 2வது லே பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளச் எக் எதுவுமே பொறிக்காத உடனே நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டேன் ரொம்ப நாள், சரி பொறிக்குதா பார்ப்போன்னு. ஆனால் அது அந்த எக் பொறிக்கிற முன்னாடி அடுத்த எக்லே பண்ணிடுச்சு. ஸோ அதனால் அது 3லேயும் எக் மட்டும் போட்டிருக்கு. ஸோ சிக்கு பொறிக்குமா எனக்கு தெரில, பார்க்கலாம். ஸோ வேறு எதுலேயுமே சிக்கு இல்லை. ஸோ கைஸ் அப்போ டிசம்பர் அப்டேட் அவ்வளோதான். ஸோ பெரிய அளவில் சிக்ஸ் எதுவுமே இல்லை ஆஃப்ரிக்கன்ஸில். ஸோ காக்டெயிலில் இந்த தடவை நல்லா இருக்குது. ஸோ 9 out of 9 சிக்குமே பொறிச்சிருச்சு, 9 எக் லே பண்ணிச்சு, 9 சிக்குமே பொறிச்சிருச்சு. ஸோ ஆனால் 9 சிக்கையும் காப்பாற்றி எடுக்கணும், பார்ப்போம், மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களுக்கு தெரியும் எத்தனை சிக்கு அதில் இருந்து நல்லா காப்பாற்ற முடிஞ்சுன்னு. ஸோ அப்புறம் கொன்யூஸில் 3 சிக்கு அவ்வளோதான் இந்த தடவை சிக்ஸு. ஸோ மேக்ஸிமம் நான் ஆஃப்ரிக்கன்ஸ் பாக்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஸோ ஃபெப்ரவரி லாஸ்ட் வீக் ஏதாவது இனி அடுத்து பாக்ஸ் கொடுக்கலான்னு. இது வரைக்கும் இருக்கிற சிக்ஸ் எல்லாம் வெளியிறங்கினோடனே எல்லாத்தையுமே எல்லா பாக்ஸுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரே நேரத்தில் எல்லாமே ஓப்பன் பண்ணணும். காக்டெயிலுக்கு மூணு தடவை ஓப்பன் பண்ண மாதிரி இப்படி கண்ணா பின்னாடி எக்லே பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு சிக்கை மாற்றி வைக்க முடியாது, அதாவது ஒரே ஸ்டேஜில் உள்ள சிக்ஸை பிரித்து மாற்றி வைக்க முடியாது. ஸோ அதில் நம்ம மாட்டிக்குவோம்.
ஸோ அதனால் ஆஃப்ரிக்கன்ஸுக்கு மேக்ஸிமம் எல்லா பாக்ஸையுமே அப்கமிங் டேஸில் ஒன்று ஒன்றா அப்படி கலத்தி மாற்றிடுவேன். ஸோ அந்த எக்ஸில் கரு இருக்கான்னு பார்க்கணும். கரு இருந்துச்சுன்னா அந்த இப்போ லே பண்ணியிருக்க அந்த மூணு கேஜில் உள்ள எக்கையும் வைக்கணும், இல்லைன்னா அந்த இதையும் தூக்கி மாற்றிட்டு ஸோ எல்லா பாக்ஸையுமே க்ளோஸ் பண்ணணும். ஒவ்வொன்றா பாக்ஸ் ரிமூவ் பண்ணோம், க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்து ஃபெப்ரவரி எண்டில் போல் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஐ சப்போர்ட் டிசம்பர் அப்டேட் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.